இன்று செய்தியாளர்களை சந்தித்த புகழேந்தி கூறியதாவது, வாருங்கள் நியாயமாக பேசுவோம், ஒற்றை தலைமை என்று சொன்னது யார்? அதிமுகவுக்குள் ஒற்றை தலைமை வேண்டும் என்று கொளுத்தி போட்டு கட்சியில் பிரச்சனை பண்ணினது யார்? எல்லாமே எட்டப்பன் எடப்பாடி பழனிசாமியும் அவருடன் இருக்கும் ஆதரவாளர்களும் தான் என்றார். மேலும் இன்றைக்கு பன்னீரை பதவி வரி பிடித்தவர் என்று சொல்கின்றார்கள் எடப்பாடியின் ஆதரவாளர்கள். ஆனால் அன்றைக்கு 11 சட்டமன்ற உறுப்பினரை கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருப்பதற்கு அன்றைக்கு விட்டு கொடுத்தவர் தான் பன்னீர் என்றார். அத்துடன் அன்றைக்கு எங்க அண்ணனுக்கு முதல்வர் பதவியை கொடுங்க என்று பன்னீரின் காலில் விழுந்து கதறியவர்கள் தானே தங்கமணியும் வேலுமணியும். அவர்கள் வேண்டுமென்றால் இந்த சம்பவத்தை மறக்கலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன் என்று அதிரடியாக கூறியுள்ளாராம் புகழேந்தி. நேயர்களே, புகழேந்தியின் இந்த கருத்து தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.